நான் சாந்தி அம்மா பேசுகிறேன். 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 டீஸ்பூனு. பெருங்காயம், பொரிச்ச பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு நம்ம கருவேப்பிலை வச்சுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இது பருப்பு பொடி, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம், எல்லாம் நெய் போட்டு கூட சாப்பிட்லாம். இந்த குழம்பு இல்லைனா கூட இருந்தாலும் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை, மிளகு, பெருங்காயம், பருப்பு எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தானது தான் நல்லது. இப்போ நான் இதை வறுத்துட்டு வந்து பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வறுக்கலாம் வாங்க. மிளகு போட்டுக்கிறேன், லைட்டாக வறுத்துக்கலாம். வறுக்கலாம், மிளகு கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டால் வாசம் நல்லா தூக்கலாக இருக்கும். சாதத்தில் இப்போ செய்ய சொல்ல சாதம் ஊற்றி சாப்பிடலாம். நல்லெண்ணெய் கூட, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட போட்டு சாப்பிட்லாம். சூடாக சாதத்தில் இந்த பொடி பண்ணி வச்சுருந்து இதை ஒரு 1 டீஸ்பூன் போட்டு சாதத்தில் பெசஞ்சு ஒரு அப்பளம் வச்சுருந்து கூட சாப்பிட்டுக்கலாம். போதும் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய்லாம் போடக்கூடாது, வெறுமையாகவே வறுத்தணும் பவுடர் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும், கெடாமல் 1 மாதம் கூட வச்சுக்கலாம். இது எதுவுமே கெட்டு போகாது. நம்ம கருவேப்பிலை இதோடு சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம முடிக்கு ஒட்டுற பிரச்சனை எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கினா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது, உடம்புக்கும் நல்லது. இது பாதி வறுப்பட்டுச்சு, நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நான் 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த காஞ்ச கருவேப்பிலை தான் நான் போட்டுக்கிறேன். பச்சை கருவேப்பிலை போட்டால் அவ்வளோ வரப்படாது, அதனால் காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு, அது போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. வறந்துச்சு. இந்த பெருங்காயத்தை அதிலே போட்டு சூடு காட்டிக்கலாம். நல்லா பொரிச்ச பெருங்காய் தான், கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா முற முறன்னு வறுந்துடும். அரைப்பட்டுரும், நல்லா போட்டு இதில் வறுத்துட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூப்லேயே இதுவாகிடும் அந்த பெருங்காயம். நம்ம ஆற வச்சுட்டு வந்து அரைக்க சொல்ல காட்டுறேன். ஆறி போச்சு, ஜாரில் போட்டுடுறேன். அரைக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூனே தேவையான அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இல்லையா, நம்ம மூடி போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ மசிஞ்சு போச்சான்னு பார்ப்போம். ரொம்ப மழை மழைன்னு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. சாதத்தில் போட்டு பிசைய சொல்ல ஒட்டிக்கும். கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப குறைக்குறன்னு இருக்குது. இன்னும் ஒரு சுத்து போட்டு பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் குறைக்குறப்பாக தான் இருக்குது. ரொம்ப மழை மழைன்னு அரைக்கக்கூடாது, இப்படி அரைக்கணும். இப்படி நல்லா கொஞ்சம் குறைக்குறப்பாக இதை சாதத்தில் நல்லா நல்லெண்ணெய் போட்டு சுட சுடும். இல்லை நெய் இருந்த நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். கருவேப்பிலை, மிளகு நல்லா இருக்கும், வாசனையாக நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி அம்மா மாதிரி இதே மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அம்மா வீடியோவை நிறுத்தாமல் ஃபுல்லாக பாருங்கள்.